கேஸ் கட்சிக்காரர்கள் என்று அச்சத்தினால் எமது கட்சியில் ஒரு சில உறுப்பினர்கள் முன்னாள் உறுப்பினர்களை விலைக்கு வாங்குகின்ற படலம் ஆரம்பித்திருக்கிறது. மறு மலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி. கோட்டாபே ராஜபக்ச என்பவர் மோசமானவர், அவருக்கு வாக்களிக்க முடியாது, எனவே சஜித்துக்கு வாக்களியுங்கள் என்று வாக்கு கேட்டோம். விக்ரமசிங்கே அவர்களும் அனுரகுமார திசாநாயக் அவர்களும் இரவிலே பேசிக்கொண்டு பகலிலே மேடையிலே வேறு வேறாக பேசுகிறார். இப்பொழுது ரெண்டாக ஓடுகின்றவர்கள் கடைசி நேரத்திலே ஒருவரை வெல்ல வைக்க ஓடுவது போல தென்படுகிறது. பிரபதாசா திருடர்களுக்கு ஒரு போதும் இடம் கொடுக்க மாட்டார், எனவே திருடர்கள் கூட்டம் போய் தங்களுடைய கலவை மறைப்பதற்காக ரணிலோடு ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி ₹30 மேக்ஸ் சாமிப்புடன். கட்சியிலிருந்து ஒரு சிலர், கட்சியுடைய முன்னாள் தவிசாளர் உட்பட ஒரு சிலர் கட்சியை விட்டு சென்று கட்சியுடைய முடிவுக்கு கட்டுப்படாமல் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதாக அறிவித்திருக்கிறார்கள். அது கட்சியை பொறுத்தவரையில் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தப் போவதில்லை. அவர்கள் அவ்வாறான ஒரு முடிவை கட்சியுடைய முடிவுக்கு மாற்றமாக எடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கட்சியுடைய ஆதரவாளர்கள் வழங்கி கௌரவப்படுத்தினார்கள். ஆனால் அவர்கள் அவருடைய மக்களையும் கட்சி தலைமையும் கட்சியையும் விட்டுவிட்டு போனது கட்சிக்கும் கட்சி தலைமைக்கும் மக்களுக்கும் செய்த துரோகமாகும். இவர்கள் போனதால் கட்சியை பொறுத்தவரையிலே, கட்சியுடைய முடிவை பொறுத்தவரையிலே எந்த மாற்றமும் இல்லை. கட்சி இன்னும் பலமாக சஜித் பிரேமதாசாவுடைய வெற்றிக்காக என்னுடைய மாவட்டத்தில் உள்ள ஆதரவாளர்களும் வேட்பாளர்களும் ஏனைய உறுப்பினர்களும் செயல்படுவதை காணக்கூடியதாக இருக்குது. கடந்த தேர்தலில் ஜனாதிபதி தேர்தல் அதே போல பாராளுமன்ற தேர்தல்களில் கோட்டாபே ராஜபக்ச என்பவர் மோசமானவர், அவருக்கு வாக்களிக்க முடியாது, எனவே சஜித்துக்கு வாக்களியுங்கள் என்று வாக்கு கேட்டோம். அதன் பிறகு அவருடைய கோட்டாபே ராஜபக்ச உடைய பாராளுமன்ற தேர்தல் பிரதமராக மஹிந்த ராஜபக்ச வந்தபொழுது அந்த தேர்தலிலும் கோட்டாவுக்கு எதிரான கோஷத்தோடு தான் மக்களிடத்திலே வாக்கு கேட்டு எமது கட்சிக்கு 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தார்கள். தேர்தல் முடிந்த கையோடு அவர்கள் மூவர் கோட்டாபே ராஜபக்சவுடைய அரசாங்கத்தை ஆதரிக்க தொடங்கினார்கள். எனவே கட்சியுடைய கொள்கைக்கும் மக்களுக்கு தேர்தல் காலத்திலே சொன்ன வாக்குக்கும் மாறாக செயல்பட்டதனால் கட்சி அவர்களை நீக்கியது. 4 வருஷமாக அவர்கள் கட்சிக்கு விரோதமாக செயல்பாட்டை கொண்டிருந்ததனால் கட்சி அவர்களை உள்ளே எடுக்கவில்லை. இனி இவர்கள் மூவரும் கட்சியை விட்டு சென்றாலும் கட்சிக்கு எந்த பாதிப்பும் இதுவரை ஏற்படவில்லை. முன்னரை விட கட்சி பலமாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் பாராளுமன்ற தேர்தல் ஒன்று நடக்கமாக இருந்தால் 10 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் பாராளுமன்றத்திலே அங்கம் வகிக்கும் என்ற நம்பிக்கை எமது கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிறது. கட்சியை விட்டு செல்லுகின்றவர்கள் வேறு கட்சிகள் சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் ஒரு கொள்கை உடையவர்கள், புதிதாக எமது கட்சியை உருவாக்கிய தலைவர் என்ற வகையிலே ஒரு கொள்கை கோட்பாட்டோடு செல்லுவதனால் கட்சி கொள்கைக்கும் மக்களுக்கு சொன்ன வாக்குக்கும் மாறாக செயல்படுவதை மீண்டும் உள்வாங்குவதே கட்சி தயாராக இருக்கவும் இல்லை, இருக்க போவதும் இல்லை. விக்ரமசிங்கே அவர்களும் அனுரகுமார திசாநாயக் அவர்களும் இரவிலே பேசிக்கொண்டு பகலிலே மேடையிலே வேறு வேறாக பேசுகிறார்கள். எனவே இரண்டு பேரும் ஒருவரை வெல்ல வைப்பதற்காக ஓடுகிறார்கள். இப்பொழுது ரெண்டாக ஓடுகின்றவர்கள் கடைசி நேரத்திலே ஒருவரை வெல்ல வைக்க ஓடுவது போல தென்படுகிறது. ஆனால் சஜித் பிரேமதாசா அவ்வாறு அல்ல. அவர் சிறுபான்மை சமூகம், எல்லா மலையக சமூகம், தமிழ் சமூகம், தமிழரசு கட்சி, முஸ்லீம் காங்கிரஸ், திகாம்பரம் அவருடைய கட்சி, மலையக கட்சியான ராதாகிருஷ்ணனுடைய கட்சி, மனோ கணேசனுடைய கட்சி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்று இன ரீதியாக பார்க்கின்ற பொழுது கத்தோலிக்க, இந்து, பௌத்த, முஸ்லீம் எல்லோரையும் சேர்த்து ஆட்சி செய்வதற்கான ஒரு ஜனாதிபதியாக வரப்பார்க்கிறார். எனவே அந்த வகையிலே அவரை பொறுத்தவரையிலே சஜித் பிரேமதாசா திருடர்களுக்கு ஒரு போதும் இடம் கொடுக்க மாட்டார், எனவே திருடர்கள் கூட்டம் போய் தங்களுடைய கலவை மறைப்பதற்காக ரணிலோடு ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்றுகின்ற பணிக்காகத்தான் அவர் ஜனாதிபதியாக இந்த களத்தில் நிற்கிறார். அவரை வெல்ல வைப்பதற்காக ஓடுகின்றவர்கள் எல்லோரும் தங்களை காப்பாற்றுவதற்காக, தங்களுடைய ஊழல் கலவுகளை காப்பாற்றுவதற்காக செயல்படுகிறார்கள். எனவே அந்த வகையிலே மேடைகளிலே என்னதான் பேசினாலும் ரகசியமாக அனுரவுக்கு வேலை செய்வது போல தான் எங்களுக்கு தெரிகிறது. என்றாலும் இதையெல்லாம் மக்கள் படித்தவர்கள், கல்விமான்கள், புத்திஜீவிகள் மீண்டும் ஒரு கோட்டா யுகத்தை இந்த நாட்டிலே கொண்டு வர விரும்ப மாட்டார்கள். மீண்டும் ஒரு 6 காலத்திலே NPP ஆட்சிக்கு வந்தால் விழுந்துவிடும், விழுந்த பிறகு தான் அதை கைப்பற்றலாம் என்று அவர் கனவு காணுகிறார். எனவே இதெல்லாம் நடக்காது. மக்கள் புத்திசாதுரியமாக நல்ல ஆளணி புத்திஜீவிகளை கொண்ட டாக்டர் ஹர்ஷ, எரான், கபீரசிங் போன்ற
பொருளாதார நிபுணர்கள் ரணில் சஜித் பிரேமதாஸ் அவர்களோடு இருக்கிறார்கள். இனிமேல் அவர்களோடு சேர்ந்து எல்லா இன மதங்களைச் சேர்ந்த நல்ல மூத்த அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். நாட்டை அதல பாதாரத்திலிருந்து கட்டி எழுப்பி நல்ல பொருளாதாரத்தை கொண்டு வருவார்கள். இனங்களுக்கிடையிலே சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை, சமாதானத்தை கொண்டு வருகின்ற ஒரு நல்ல ஆட்சி 21ஆம் தேதி மக்கள் ஒத்துழைப்பால் சஜித் பிரேமதாசாவை வெல்ல வைக்கின்ற பொழுது இந்த நாட்டிலே இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். இங்கு வருவதற்கு முன்னர் 3-6 கூட்டங்களிலே மாத்தறையிலே நான் கலந்து கொண்டேன். மாத்தறை என்பது சவுத் சதர்ன் ப்ரொவின்ஸ், தென்மாகாணம். எனவே அங்கு அவ்வாறான ஒரு நிலை இல்லை. நான் கலந்த கூட்டத்திலே டலஸ் அழகப்பெரும இடதுசாரி தலைவர், அதேபோல் புத்திக பத்திரன சமூக ஜனபலவேகையுடைய மாவட்ட தலைவர் உட்பட எல்லோரும், அதாவது இடதுசாரி, சஜப, சிங்கள, முஸ்லீம் தலைவர்கள் எல்லோரும் கலந்து கொண்டார்கள். எனவே அவ்வாறான ஒரு நிலை இப்பொழுது இல்லை. கடந்த தேர்தலிலே அவ்வாறான ஒரு நிலையை கோட்டாபே தரப்பு இனவாத சக்திகள் என் மீது அபாண்டங்களை சுமத்தி சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு தப்பு அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி சிறையிலும் அடைத்தார்கள். 180 நாட்கள் எல்லாம் சொன்ன 200 நாட்கள் ஒரு குற்றச்சாட்டிலே, ISIS குற்றச்சாட்டிலும், 2.5 மாதங்கள் 75 நாட்கள் பஸ்ஸிலே மக்களை கொண்டு வந்தேன் என்றும் பொய்களை சொல்லி சிறையில் அடைத்தார்கள். 2 எல்லா குற்றச்சாட்டிலிருந்தும் நிரபராதி என்று நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். எனவே இன்றைய காலகட்டத்திலே தென் பகுதியிலே என்னை வருமா அழைப்பு விடுக்கிறார்கள். அவ்வாறான எந்த கட்டுப்பாடும் கிடையாது. மக்கள் காங்கிரஸ் உடைய கட்சி தலைமையும் கட்சியும் செய்து வருகின்ற நாடளாவிய ரீதியிலான பிரச்சாரத்தை கண்டு ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான கேஸ் கட்சிக்காரர்கள் என்று அச்சத்தினால் எமது கட்சியில் ஒரு சில உறுப்பினர்கள், முன்னாள் உறுப்பினர்களை விலைக்கு வாங்குகின்ற படலம் ஆரம்பித்திருக்கிறது. அவர்களுடைய தோல்வியை ஒப்புக்கொண்ட காரணத்தினால்தான் இவ்வாறு ஒரு நாடகத்தை ஆடத் தொடங்கியிருக்கிறார்கள். என்றாலும் இவர்கள் செல்வதனால் கட்சிக்கோ, கட்சியுடைய கொள்கைக்கோ, கட்சியுடைய நிலைப்பாட்டுக்கோ எந்த மாற்றமும் வரப்போவதில்லை. இன்ஷா அல்லாஹ் மன்னார் மாவட்டத்திலே, அதே போல் வவுனியா முல்லைத்தீவு மாவட்டங்களிலே அதிகபட்ச வாக்குகளால் தமிழ், கத்தோலிக்க, இந்து, இஸ்லாமிய மக்கள் சஜித் பிரேமதாசாவை வெல்ல வைக்க ஒன்றுபட்டிருக்கிறார்கள். இன்னும் வேகமாக செயல்படுகிறார்கள் இவர்கள் சென்ற பிறகு.